Hello guys, welcome and welcome to our channel CINE ADDICT. CINE ADDICT ல இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஓவர்நைட்ல ஒபாமான ஆக்ட்ரஸ். நான் போனவாடி போட்ட டாப் 5 வெப் சீரிஸ் லிஸ்ட்க்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நன்றிங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க and வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். அது என்னடா ஓவர்நைட்ல ஒபாமா வருது அப்படின்னு தானே கேக்குறீங்க. சீக்கிரமா பிரபலம் ஆகுறதுதாங்க ஒரு வடிவேல் காமெடியில் இப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த ஆக்ட்ரஸ்லாம் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த ஆக்ட்ரஸ்லாம் ரொம்பவே ஸ்பெஷல் தான். பொதுவாகவே ஆக்டிங் கேரியரில் ஹார்ட் ஒர்க் ரொம்பவே இருக்கணும்னு சொல்லுவாங்க, கூடவே லக்கும் கண்டிப்பாக வேணும் இல்லையா? சில ஆக்ட்ரஸ்லாம் 50 படம் நடிச்சும் தெரியாமல் இருப்பாங்க, சில பேர் ஒரே படத்திலே பிரபலம் ஆகிறதும் உண்டு. அந்த வகையில் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஆக்ட்ரஸ்லாம் எப்படி ஓவர் நைட்லேயே உபமானாங்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சார்மிங் ஆக்டர் நம்ம நிவின் பாலி தாங்க. 2009 வந்த மலர்வாடி ஆர்ட்ஸ் கிளப் படத்துல ஒன் ஆஃப் த ஹீரோஸா நடிச்ச நம்ம நிவின் பாலி அதுக்கப்புறம் தட்டத்தின் மறையாது படம் மூலயமா ஹீரோவா ஆனாரு. அந்த படத்தோட நல்ல வரவேற்புனால தொடர்ந்து நேரம் ஓம் சாந்தி ஓஷன்னா பெங்களூர் டேஸ் ஒரு வடக்கன் செல்ஃபின்னு யூனிக்கான ஸ்கிரிப்டா சூஸ் பண்ணி நடிச்சாரு நம்ம நிவின் பாலி. இவ்வளவு படங்கள் நடிச்சும் தமிழ் மலையாளம் ஆடியன்ஸ் தாண்டி பிரபலமாகாத நம்ம நிவின் 2015 அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்துல வெளிவந்த பிரேமம் படம் மொத்த இந்திய சினிமாவே திரும்பி பார்க்க வச்சு ஒரு படம் தாங்க சொல்லணும். இந்த படம் இந்தியன் சினிமா மட்டும் இல்லாம உலக சினிமா ரசிகர்களுமே வெகுவா கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துல இவரோட தாடி மிஸ்ஸஸ் வேர் பிளாக் ஷர்ட் அண்ட் வேஸ்டி கூலர்ஸ்னு எல்லாமே ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துச்சு. சென்னையில மட்டும் 100 நாட்கள் மேல ஓடின இந்த படம் நிஜமாவே ஒரு கல்ட் கிளாசிக் படம் தாங்க சொல்லணும். இப்போ நம்ம நிவின் பாலி ஒரு படத்துக்கு 1-3 கோடி ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்காருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4வதா பார்க்க போற பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் தேவர்கொண்டாதாங்க. 2011 வெளிவந்த நுவ்விழா படம் மூலயமா தெலுங்கு சினிமாவில் என்ட்ரியான விஜய் தேவர்கொண்டா 2015 எவடே சுப்பிரமணியம் படத்துல நானி கூட சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சு பிரபலமானாரு. அதுக்கப்புறம் இவர் ஹீரோவா நடிச்ச முதல் படம் 2017 வந்த பெல்லி சூப்ளு. இந்த படம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது மட்டும் இல்லாம அந்த வருஷத்துக்கான பெஸ்ட் பிலிம்கான நேஷனல் அவார்டையும் வாங்கிச்சுங்க. ஆனாலும் ஆந்திரம் முழுக்க மட்டுமே நம்ம விஜய் தேவர்கொண்டா ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் சந்தீப் வங்கா இயக்கத்துல இவர் நடிச்ச அர்ஜுன் ரெட்டி படம் தான் இவருக்கு லக்குன்ற கேட்ட திறந்து வச்சுன்னே சொல்லாங்க. இந்த படம் எதிர்பாராத அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட ஹிட் படமா மாறிச்சுங்க. விமர்சகர்கள் ரசிகர்கள் எல்லார்கிட்டயும் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த படம் யூஎஸ்ஏலயும் ஆஸ்திரேலியாலும் மட்டும் 9 லட்சம் மற்றும் 11 லட்சம் கலெக்ஷனை ஃபர்ஸ்ட் வீக்லயே கொடுத்து விஜய் தேவர்கொண்டாவை ஒரு இன்டர்நேஷனல் ஃபிகரா மாத்திச்சுங்க. அதுக்கப்புறம் இவர் நடிச்ச படங்களை பத்தி நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்ல. கீத கோவிந்தம், நோட்டா, டாக்ஸி வாலா, டியர் காம்ரேட்னு தொடர்ந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டா கொடுத்தாரு. இப்போ அப்படியே பாலிவுட் பக்கம் போயிட்டாரு நம்ம அர்ஜுன் ரெட்டி. இப்போ இவர் நடிச்சிட்டு இருக்க லைகர் படத்துக்கு எல்லாருமே மரண வேட்டின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவர் இப்போ ஒரு படத்துக்கு 6-7 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்ல நம்ம 3வதா பார்க்க போற செலிபிரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஷ் தாங்க. 2008 மோகின மனசு படம் மூலயமா கனடா இண்டஸ்ட்ரியில என்ட்ரி ஆன யாஷ் தொடர்ந்து ராஜதானி, கிருத்தகா, கூகுளி அண்ட் ராமான்னு பல படங்கள் நடிச்சு கன்னடால ஒரு டாப் நடிகர்களா வளம் வந்தாரு. இவ்வளவு படங்கள் நடிச்சும் கன்னடாலேயே கூட பெரிய பிரபலம் ஆகாத இவர் 2018 பிரசாந்த் நீல் இயக்கத்துல இவர் நடிச்ச கேஜிஎஃப் சாப்டர் 1 படம் இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்னே சொல்லாங்க. இந்த படத்தோட மைண்ட் ப்ளோவிங் விஎஃப்எக்ஸ் சீன்ஸும் வேற லெவல் ஸ்டண்ட் கோரியோகிராஃபியும் இந்த படத்துக்கு பெஸ்ட் ஸ்டண்ட் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கான நேஷனல் அவார்டையும் வாங்கி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம ராக்கிங் ஸ்டார் யாஷ்ன்ற ஒரு வெறித்தனமான ஆக்டரையும் நமக்கு கொடுத்துச்சுனே சொல்லலாம். இப்போ அதே படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு இந்தியா மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ஃபேன்ஸே மரண வெயிட்டிங்ல இருக்காங்கன்றது அந்த படத்தோட ட்ரெய்லருக்கு வந்த வியூஸ் வச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு யாஷ் 30 கோடி ரூபாய் சேலரி வாங்கியிருக்கிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. அடுத்த படத்துலலாம் ஒபாமாவே மிஞ்சிடுவார் போல இருக்கு. வாங்க பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல நம்ம 2வதா பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த நம்ம விஜய் சேதுபதி தாங்க. ரொம்ப வருஷமா சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிட்டு இருந்த விஜய் சேதுபதி 2010 சீனு ராமசாமி இயக்கத்துல வெளிவந்த தென்மேற்கு பருவ கட்டு படம் மூலயமா பிரபலமானாரு. என்னதான் படம் பெஸ்ட் பிலிம்கான நேஷனல் அவார்டே வாங்கியிருந்தாலும் இவரை பிரபலப்படுத்த அந்த படம் ரொம்பவே தவறிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2012 கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல வெளிவந்த பீட்லா படமும் அதை தொடர்ந்து அதே வருஷத்துல பாலாஜி தரந்திரன் இயக்கத்துல வெளிவந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படமும் விஜய் சேதுபதியோட மாறுபட்ட வித்தியாசமான நடிப்புனாலேயே பெரிய வெற்றி அடைஞ்சுன்னே சொல்லலாம். அப்புறம் மக்கள் இவரை கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படங்களோட வெற்றியை தொடர்ந்து 2013 நலன் குமாரசாமி இயக்கத்துல இவர் நடிச்ச சூது கவ்வும் படம் தமிழ்ல பிளாக் காமெடி ஜெனரோட ரீபர்த்தாவே இருந்துச்சுன்னே சொல்லாங்க. இந்த படத்துல அவரோட வேக வேகமான வசனங்களும் வித்தியாசமான முகபாவனைகளும் ரசிகர்களை வெகுவா கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படம் இந்திய சினிமா மட்டும் இல்லாம உலக சினிமாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படமா மாறிச்சு. அது மட்டும் இல்லாம சுரிச் பிலிம் பெஸ்டிவல்ல 2013 செலக்ட் ஆன ஒரே தமிழ் படம்ன்ற பெருமையும் இந்த படத்துக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் இவர் நடிச்ச படங்களை பத்தி சொல்லவே வேண்டாம், ஒரு காட்டு காட்டிட்டாரு. இப்போ இவர் ஒரு படத்துக்கு 30-55 கோடி ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஹார்ட் ஒர்க் பலன் கொடுத்தா எப்படி இருக்குன்றதுக்கு இவர் தாங்க ஒரு உதாரணமாவே இருக்காரு. இந்த லிஸ்ட்ல நம்ம 1வதா பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, உப்பலப்பட்டி வெங்கட சூரிய நாராயணா பிரபாஸ் ராஜு. என்னங்க யாருன்னு தெரியலையா?
அட நம்ம பாகுபலி பிரபாஸ் தாங்க, இதான் அவரோட முழு பெயரா. 2002 ஈஸ்வர் படமூலியமா டாலிவுட்ல என்ட்ரி ஆன பிரபாஸ், அதுக்கப்புறம் வருஷம், யோகி, முன்னா, பில்லான், மிர்ச்சி போன்ற பல படங்கள் நடித்து தனக்குன்னு தெலுங்கு சினிமாவில் ஒரு தனி ஃபேன் பேஸையே உருவாக்கிட்டாரு. ஆனால் 2015 ராஜமௌலி இயக்கத்தில் எவர் நடித்த பாகுபலி த பெகினிங் படம் 1,000 crore rupees 10 நாளில் கலெக்ட் பண்ண முதல் இந்திய படம்ன்ற பெருமையை பெற்றுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபாஸை உலக புகழ் பெற வச்ச ஒரு படமும் இந்த படம் தான். அதுக்கப்புறம் இவர் நடித்த பாகுபலி 2, சாகோ போன்ற படங்கள் உலக அளவில் ஒரு மாஸ் ஓப்பனிங் கிடச்சி பிரபாஸை ஒரு மாஸ் ஆக்டராக மாற்றிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் லண்டனில் இருக்க மேடம் துஷாஸ் வேக்ஸ் மியூசியமில் மெழுகு சிலை இருக்க முதல் சவுத் இந்தியன் ஆக்டர்ன்ற பெருமையும் இவருக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு லக்கு தாங்க. இப்போ நம்ம பிரபாஸ் ஒரு படத்துக்கு 100 to 120 crore rupees சேலரி வாங்கிட்டு இருக்காரு. என்னங்க லைட்டாக ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குல்ல. இந்த லிஸ்ட்ல நம்ம ஹானரபுள் மென்ஷனா பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்புத் தாங்க. 2008 வந்த கிச் தேஷ்மஹே மேரா தில் சீரியல் மூலமா என்ட்ரியான சுஷாந்த் அடுத்து பவித்ர ரிஷ்தா சீரியல் மூலமா மக்கள் மனசுல நல்ல இடம் பிடிச்சாருங்க. அந்த வெற்றியை தொடர்ந்து 2013 இவர் நடிப்புல வெளிவந்த காய் போச்சே படம் நல்ல வெற்றி படமா அமைஞ்சு பாலிவுட்ல சுஷாந்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் இவர் நடிச்ச சுத் தேசி ரொமான்ஸ், பி கே, பியோம்கேஷ் பக்ஷி போன்ற படங்கள் மிதமான வெற்றியை கொடுத்து பாலிவுட்ல ஒரு நல்ல பாப்புலாரிட்டியை இவருக்கு கொடுத்துச்சுங்க. அதுக்கப்புறம் எம்எஸ் தோனியோட பயோகிராபிக்கல் டிராமாவான தோனி த அன்டோல்ட் ஸ்டோரியில தோனியா நடிச்ச இவருக்கு இந்தியா மட்டும் இல்லாம மொத்த உலகமே ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படம் உலகம் முழுவதும் 61 countries 4,500 theaters ரிலீஸ் ஆகி ஒரு மாஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆனது மட்டும் இல்லாம சுஷாந்த் சிங்க உலகத்துல இருக்க மூளை முடுக்கெல்லாம் பிரபலமாச்சுங்க. தோனியை தெரியாதவங்க கூட இருக்கலாம், ஆனா சுஷாந்த் சிங்க தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க, அந்த லுக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் நடிச்ச ராப்தா, கேதர்நாத், சீச்சோரே போன்ற படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்கள் தாங்க. இவ்வளவு ஃபேமஸ் ஆன அப்புறம் கூட இவர் ஒரு படத்துக்கு 8 to 9 crore மட்டுமே சம்பளம் வாங்கியிருக்கான்றது ஆச்சரியமான விஷயம் தாங்க. நல்ல கரியர் க்ரோத் ஆகிட்டு இருக்கப்போ இவரோட திடீர் இறப்பு செய்தி உலகம் முழுக்க இருந்த இவரோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் தாங்க இருந்துச்சு. என்ன ஆனாலும் இன்னுமே இவரும் இவரோட படங்களும் மக்கள் மனசுல வாழ்ந்துட்டே தாங்க இருக்கு. இந்த ஷோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ஷோல நான் ரெஃபர் பண்ண எல்லா படங்களுக்குமே டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.